தமிழக அரசோட அதிரடி நடவடிக்கைகளால சென்னையில கொரோனா பாதிப்பு கிடுகிடுன்னு குறைஞ்சிட்டு வருது. இந்தியாவில தற்பொழுது கொரோனா வைரஸ் பரவல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் வருது. நேற்று மட்டும் இந்தியா முழுவதும் 64,000 அதிகமானவும் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 4,808 உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 118 பதிவாயிருக்கு. இதனால தமிழகத்துல பாதிக்கப்பட்டவங்களோட மொத்த எண்ணிக்கை 2,90,907 உயர்ந்திருக்கு. மேலும் சென்னையில மட்டும் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 986 பதிவாகியிருக்கு. 20 உயிரிழந்திருக்காங்க. தமிழக அரசு எடுத்துட்டு வர 3 விதமான நடவடிக்கைகளால சென்னையில ஒவ்வொரு நாளும் வழக்குகள் தற்போதையோ 1,000 அதிகமா குறைஞ்சிட்டு வருது. மேலும் இதுவரைக்கும் 2,32,000 குணமடைஞ்சு வீடு திரும்பி இருக்கிறதால 53,481 மட்டுமே மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. நேற்று சென்னையை சுற்றி இருக்கிற செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல சேர்த்து 2,086 வழக்குகளும் 38 உயிரிழப்புகளும் பதிவாகியிருக்கு. அதே மாதிரி தமிழகத்துல 10 தென் மாவட்டங்கள்ல 1,181 பாதிக்கப்பட்டதோட 34 உயிரிழந்திருக்காங்க. வட மாவட்டங்கள்ல 847 பாதிப்புக்கு உள்ளாக 19 உயிரிழந்திருக்காங்க. மேற்கு மாவட்டங்கள்ல 474 புதுசா பாதிக்கப்பட்டிருக்காங்க, 20 உயிரிழந்திருக்காங்க. மத்திய மாவட்டங்கள்ல 659 பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுல 7 கொரோனாவால பலியாகியிருக்காங்க. மேலும் கொரோனா வைரஸ் பரிசோதனை அதிகம் செஞ்ச மாநிலங்கள்ல பட்டியல்ல தமிழகம் தொடர்ந்து முதலிடத்துல இருந்துட்டு வருது. தமிழகத்துல இதுவரைக்கும் 31,55,619 பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறதா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கலக்கல் சினிமாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.